அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானபிதா ஜெகத்சுவாமி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்த வித்தை பெறுபவர்களுக்கும் பெற்றவர்களுக்கும் எப்படியெல்லாம் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற வழிமுறையை வகுத்து தந்திருக்கிறார்கள். அவற்றை தொடர்ந்து நாம் அறிந்து கொள்வோம், அதன் வழி நடப்போம். நேற்றைய தொடர்ச்சி சட்டம் 18. சித்த வித்தியார்த்திகளான ஆடவர் பெண்டிர்கள் ஜப சமயத்திலும் சத்தினி சமயத்திலும் ஒரே ஆடை மட்டும் இடுப்பில் அணிவதல்லாமல் மற்றும் யாதொரு ஆடையும் அணியக்கூடாது. ஏனென்றால் ஈஸ்வர சேவை இறை வழிபாடு செய்யும் பொழுது யாதொரு அலங்காரமும் கூடாது. எப்படி என்றால் கோயில்களுக்கு குளித்து கும்பிட போகும் பொழுது யாதொரு அலங்காரமும் இல்லாமலாகும் போகிறது. அதுபோலவே நாம் உட்கார்ந்து ஈஸ்வர சேவை செய்யும் பொழுதும் அலங்காரம் இல்லாமலே செய்ய வேண்டியதாகும். ஏனென்றால் அலங்காரங்களெல்லாம் ராஜசமாகும். சித்த வித்தை அப்பியாசிகள் சாத்வீகர்களாகும். ஆகையினால் சித்த வித்தை அப்பியாசிகளாகிய ஆடவர் பெண்டிர்கள் ஆபரணம் அதாவது நகை, ரவிக்கை, சட்டை அதாவது சொக்காய் முதலிய யாதொரு வித அலங்காரங்களும் உபயோகிக்க கூடாது. ஆகையினால் சித்த வித்தியார்த்திகளான ஆடவர் பெண்டிர்கள் மோகனமும் வசியுமாயிருக்கின்ற எவ்வித வர்ண ஆடைகளும் உபயோகிக்காமல் நிர்மலமும் சுத்தமுமான வெள்ளாடைகள் மட்டுமே உடுக்கவும் மேலணியவும் செய்யலாம். மற்ற யாதொரு அலங்காரங்களும் அணிவது கூடாது. ஏனென்றால் அலங்காரம் மோகனமும் வசியமும் ஆகும். அதற்கு ஒரு உதாரணம், சுமார் 20-22 வயதுள்ள ஒரு பெண் நிர்வாண ரூபியாய் அதாவது யாதொரு ஆடையும் இல்லாமல் நடக்கிறதை கண்டால் அவளிடத்தில் யாதொரு ஆண்களுக்கும் பிரேமையோ மோகமோ உண்டாவதில்லை. 10-12 வயதுள்ள ஒரு பெண் குழந்தை இடுப்பில் பாவாடை கட்டி அதற்கு மேல் ஜடத்தின் மேல் பிளவுஸ் ஜாக்கெட் முதலியனவை அணிந்து காதில் தோடோ லோலாக்கோ ஜிமிக்கியோ அணிந்து ஆட்டிக்கொண்டு போகிறதை பார்த்தால் அந்த பெண் குழந்தையிடம் மனது சேர்ந்து மோகம் பிரேமை உண்டாகி விடுகிறது. ஆகையினால் அலங்காரம் வசியமாகும். அதெல்லாமல் உலகவாசிகள் உலகத்திலுள்ள எல்லா சராசரங்கள் அதாவது ஸ்தாவர ஜங்கமம் முதலியனவும் ஈஸ்வர சிருஷ்டி இறைவனுடைய படைப்பு என்று சொல்லி வரவும் அப்படி நம்பி வரவும் செய்கிறார்கள். அப்படி நம்பி இருக்கிறதற்கான ஈஸ்வரனுக்கு ஞானமில்லை, அறிவில்லை, புத்தி இல்லை என்றும் மற்றும் உலக ஜனங்கள் தொழில் கொண்டும் ஸ்தாபித்திருக்கிறார்கள். என்னவென்றால் உலகவாசிகள் நிச்சயப்படி மனிதன் என்று அபிமானித்து வருகிற நம்மையும் இறைவன் படைத்தான் என்று ஆகிறது. அப்படி இருக்கும் நமக்கு சப்தம் அதாவது ஓசை கேட்க வேண்டிய அவசியத்திற்கு துவாரங்களோடு கூடிய இரண்டு காதுகளும் காண்பதற்கு வேண்டி பிரகாசத்தோடு கூடிய இரண்டு கண்களும் சுவாசோச்சாரம் செய்வதற்கும் சுவாசிப்பதற்கும் வாசனை அறிவதற்கும் வேண்டி இரண்டு துவாரங்களோடு கூடிய ஒரு மூக்கும் ஆகாரம் உண்பதற்கும் பேசுவதற்கும் வேண்டி ஒரு வாயும் சாப்பிட்டுள்ள ஆகாரங்கள் மலமாய் வயிற்றில் இருக்கிறதை வெளியில் கழிப்பதற்குள்ள ஒரு மல துவாரமும் குடிக்கின்றதற்கும் சடத்தில் வியாபித்து கிடக்கின்றதுமான நீர்கள் வெளியே கழிவதற்கும் மற்றும் வேண்டியுள்ள ஒரு மூத்திர துவாரமும் நாம் பிறக்கும் போதே உள்ளனவாகும். அவை இறைவனால் உண்டாக்கப்பட்டவை என்றும் சொல்லி வருகிறோம். அப்படி இருக்க காதின் அடிபாகத்தில் தொங்கி கிடக்கின்ற மாமிசம் மட்டுமாயுள்ள இடத்திலும் காதின் கீழிருந்து மேல்பாகம் வரையுள்ள காதின் ஓரங்களிலும் மூக்கு இரண்டு துவாரமாய் பகுத்த இரு பாகங்களிலும் மூக்கு இரு துவாரங்களாய் பிரிக்கப்பட்ட நடு நரம்பின் அதாவது மூக்கு தண்டின் அடிபாகமான மூக்கின் நுனியிலும் குத்தி துளைக்கிறார்கள். இம்மாதிரி துவாரங்கள் தேவைப்பட்டிருந்தால்
ஈஸ்வரனே உண்டாக்கியிருக்க முடியும். அவ்விதம் ஈஸ்வரன் உண்டாக்காதிருந்ததனால்தான் நாம் உண்டாக்குவதற்கு இடமாயிற்று. அப்போது ஈஸ்வரனுக்கு புத்தி இல்லை என்றும் அறிவில்லை என்றும் ஞானமில்லை என்றும் நாமே ஸ்தாபித்து நம்முடைய ஜடத்தில் பல பாகங்களிலும் நாமே குத்தி துளைக்கிறோம். அது எப்படி என்றால், நமக்கு வாசம் செய்வதற்கு வேண்டி ஒரு வீடு கட்டி அந்த வீட்டிற்கு தேவைப்பட்ட கதவுகளும் ஜன்னல்களும் உண்டாக்கி பத்திரப்படுத்தி வைத்தோம். அப்படி இருக்கின்ற வீட்டினுடைய பல பாகங்களிலும் இரும்பு பாறை கொண்டு குத்தி துளைத்தால் அது அந்த வீட்டிற்கு குணமாகவோ தோஷமாகவோ இருக்குமென்றால் அது தோஷமாகவே இருக்கும். ஆனால் இந்த ஜடம் ஈஸ்வரன் இருப்பதற்கு வேண்டியுள்ள வீடாகும். அப்படியான ஜடத்தை மேற் சொன்ன வீட்டை இரும்பு பாறை கொண்டு குத்தி துளைத்தது போல் நாமே குத்தி துளைத்தால் அது குணமாகவோ தோஷமாகவோ தீருமென்றால் தோஷமாகவே தீருகிறது, குணமாய் தீருகிறதில்லை. ஆனால் ஈஸ்வரன் நம்மை உண்டாக்கி நம்முடைய இருதயமாகிய புருவ மத்தியத்தில் ஸ்திதி செய்து அதாவது குடிகொண்டிருக்கிறது. அப்பொழுது ஈஸ்வரன் இருப்பதற்குள்ள வீடு அதற்கு தேவைப்பட்டுள்ள துவாரங்களோடு கூடி உண்டாக்கி இருக்கிறதாகும் நம்முடைய ஜடம். அவ்விதம் ஈஸ்வரனுடைய வீடான ஜடத்தினுடைய மேல் தட்டில் இருதயமாகிய புருவ மத்தியத்தில் ஈஸ்வரன் குடிகொண்டிருக்கிறதாகும். அவ்விதம் குடிகொண்டிருக்கிற ஈஸ்வரனுடைய சக்தி நவத்துவாரங்களின் வழியாய் பறந்து கிடக்கிறது. அதாவது அன்னாக்கிலிருந்து மேலே புருவ மத்தியத்தோடு சேர்ந்திருக்கின்ற உள் வழியேயுள்ள இரண்டு துவாரங்களும் வெளியே இருந்து மேல் பாகத்திற்கு மூக்கினுடைய இரண்டு துவாரங்களும் சென்று சேர்ந்திருக்கின்ற இடத்திற்காகும் குதம் என்று பெயர். அவ்விதமல்ல குதத்தின் வழி ஈஸ்வரனுடைய சக்தி புறப்பட்டு உள்ளே உள்ள இரண்டு துவாரங்களின் வழியாய் கீழ்ப்பக்கம் உள்ளேயும் வெளியேயுள்ள செவி முதலான ஏழு துவாரங்களின் வழியாய் வெளியேயும் வந்து பறந்து கிடக்கிறது. அவ்விதம் ஏழு துவாரங்களின் வழியாய் வெளியே வருகிற சக்தியை அந்த துவாரங்களின் வழியே வெளியே விடாமல் உள் வழியே பரவி கிடக்கின்ற சக்தியோடு சேர்த்து சக்தி உண்டாகிறதான குதம் வழியாய் மேல் இருதயமாயிருக்கிற புருவ மையத்தில் சேர்க்கும் போது ஈஸ்வரன் ஆகிறது. அப்பொழுதாகும் தன்னைத்தான் அறிகிறது. அதற்கு வேண்டியே ஈஸ்வரன் மேற்சொன்ன துவாரங்களோடு கூடி நம்மை உண்டாக்கினது. அதாவது தன்னிலிருந்து உண்டாகிற சக்தியை தன்னில் தானே அடங்க செய்து தன்னைத்தான் தெரிந்து தானாயிருக்க வேண்டியதற்காகும். அதன்றி தன்னுடைய சக்தியை வெளியே விட்டு பலவற்றிலும் சென்று பற்றி பல மோகங்கள் உண்டாக்கவும் செய்து விபச்சாரத்திற்கு வேண்டி ஈஸ்வரன் நம்மை உண்டாக்கவில்லை. அப்படி இருக்க மேலே சொல்லப்பட்ட காதுகளிலும் மூக்கின் துவாரமான இரண்டு பக்கங்களிலும் துளைத்து அதில் தங்கம் பொன் முதலிய கொண்டு உண்டாக்கிய நகைகளை அணிந்து அலங்கரித்து ஆட்டி காண்பித்து கொண்டு மோகன ரூபிகளாய் நடந்து உலகவாசிகளை மோகிப்பித்து வசீகரித்து விபச்சாரத்திற்கு காரணமாகி விட்டது. இவ்விதத்தில்தான் இப்பொழுது உலகத்தினுடைய நிலை காணப்படுகிறது. உலகவாசிகள் அலங்காரத்தில் பிரமித்து ஏதேதோ விதத்தில் அலங்கரித்து அந்தஸ்துண்டாக்கி காம ரூபன்மார்களாயும் காம ரூபிணிகளாயும் நடக்க வேண்டியது என்பதை மட்டும் சிந்திக்கிறதல்லாமல் நமக்கு ஜீவன் உண்டு. ஜீவன் இல்லை என்றால் நமக்கு இவ்வித அலங்காரத்திலோ அந்தஸ்திலோ நடக்க முடிகிறதில்லை. ஜீவன் எப்பொழுது இந்த ஜடத்திலிருந்து நசிக்கின்றதோ அப்பொழுது சத்து போனதென்று சொல்லப்படுகிறது. சத்து போனால் சபமாகிறது, சபத்திற்கு யாதொன்றும் இல்லை. அப்போது எல்லாவற்றிலும் பெரிது ஜீவனாகும். அவ்விதமுள்ள ஜீவனை நாம் ரட்சிக்க வேண்டியதும் சிநேகிக்க வேண்டியதும் ஆகும் என்றுள்ள யாதொரு விசாரமோ விவேக புத்தியோ அறிவோ இல்லாமல் கெட்ட எண்ணங்களில் போய் ஜீவன் கீழ்ப்பதிந்து செத்து போவதற்கு இடமாகிறது. ஆனால் உலகவாசிகள் உயர்ந்த பதவிக்கு வர வேண்டும் என்றால் முன் சொல்லப்பட்ட எல்லா அலங்காரங்களையும் விட்டு எந்த விதத்தில் நாம் பிறந்திருக்கிறோமோ
அந்த காலத்தில் நம்முடைய நிலைமை என்னவாய் இருந்ததென்றும் எங்கே பிறந்தோம் என்றும் ஆலோசித்தால் யாதொரு அலங்காரமும் இல்லாத இயற்கையிலாகும் என்பது தெரிய வரும். அதனால் நாம் இயற்கையோடு சேர்ந்து இயற்கைக்கு ஒத்து நடக்க வேண்டும். இவ்வாறு இயற்கைக்கு ஒத்து எந்த காலத்தில் நடக்கிறோமோ அந்த காலத்தில் சர்வ கெட்ட குணங்களும் நசிந்து நற்குணத்தோடு சேர்ந்து சர்வச்சனாய் இருக்கலாம். நன்று. நாளைக்கு தொடர்வோமா? ஆத்ம வணக்கம்.